நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிஸ்னஸ் மேத்ஸில் பார்ட் நம்பர் 239 எக்ஸசைஸ் 10.1 கொஸ்டின் நம்பர் 4 சப்டிவிஷன் 4. யூ ஆர் கிவன் த கொஸ்டின் மேக்ஸிமைஸ் இஜெட் ஈக்குவல் டு 40x1 + 50x2. அது அதனுடைய சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட் அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன 3x1 + x2 < ஆர் ஈக்குவல் டு 9, தென் x1 + 2x2 < ஆர் ஈக்குவல் டு 8, அண்ட் x1 x2 > ஆர் ஈக்குவல் டு 0. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் x1 x2 > ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஏன்னா > ஆர் ஈக்குவல் டு 0 அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். நவ் சொல்யூஷனுக்கு நம்ம இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ x1 ஜீரோன்னு போட்டோம்னா அதோட வேல்யூ என்ன வரும்? சாரி, x1 ஜீரோன்னு போட்டோம்னா x2 வேல்யூ வந்து ஏன்னா இது கம்ப்ளீட்டாக 0 ஆயிருமா, அப்போ x2 = 9. இஃப் x2 = 0 மீன்ஸ் 3x1 = 9 அப்படின்னா இது கேன்சல் ஆகிட்டு இது வந்து 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். x1 வேல்யூ வந்து 3. அதே மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன எழுதியிருக்கடா, x1, x2 இது நான் நெகட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்யூஷன் செட்டு லைஸ் இன் த ஃபஸ்ட் குவாட்ரன்ட். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனெல்லாம் எடுத்து எழுதிக்கிறோம். தென் இப்போ அந்த சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, எனி பாயிண்ட் லைங் ஆன் ஆர் பிலோ. ஏன் பிலோ அப்படின்னா கொஸ்டினில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கு, கன்ஸ்டன்ட்டில் வந்து < ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கு. < ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா பிலோன்னு சொல்லி வரும், > அப்படின்னா எபோன்னு வரும். கொஸ்டினில் ரெண்டுமே வந்து நமக்கு > ஆர் ஈக்குவல் டு, இங்கேயும் > ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்போ பிலோங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ யூ ஆர் ரைட்டிங் திஸ். இப்போ நம்ம வந்து இதுக்குரிய அந்த கிராஃப் எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் குவாட்ரன்ட் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, 09. 09 எங்கே இருக்குது ஒரு அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் 09. தென் 30, எக்ஸில் 3, தென் ஒய் வந்து 0. அப்போ இந்த பாயிண்ட்டு, அப்போ இந்த ரெண்டையும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மென்ஷன் பண்ணுது. அடுத்தது 0480. ஜீரோ இந்த இடத்துல 4 வருது. ஸோ திஸ் இஸ் 04 அண்டு 80 அப்படின்னா எக்ஸில் 8 தென் 0. அப்போ இந்த லைன் வந்து நம்ம இப்படி ட்ரா பண்ணிட்டோம். இப்போ லெஸ் தேன் சொல்கிறதுனால அப்படியே ஷேடிங் வந்து நம்ம டவுனாக பிலோவாக கொண்டு வந்துட்டு இந்த பிங்க் கலரில் ஷேட் பண்ணியிருக்கிறது தான் ரெண்டுக்கும் சேர்ந்த காமன் ரீஜன். இந்த ரீஜனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபீஸபிள் ரீஜன் அப்படின்னா என்ன, சொல்யூஷன் வந்து அதில் தான் நமக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ சொல்யூஷன் இருக்கக்கூடிய அந்த ரீஜன் வந்து ஃபீஸபிள் ரீஜன். அது அந்த ரீஜனோட நேம் என்ன, ஓ தென் ஏபிசி, ஓஏபிசி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓங்கிறது என்ன, 00, தென் ஏ, இந்த பாயிண்ட்டெல்லாம் நமக்கு தெரியும், பி மட்டும் நமக்கு தெரியாது. ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் பி. பி எதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த லைனும் எங்கே மீட் பண்ணுதோ அந்த தான் நமக்கு பின்னு வரும். ஸோ நமக்கு யூஸ்வலாக வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியாக தெரியும். ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் பி. அப்போ இது வந்து நம்ம வழக்கமாக நம்ம எப்படி அந்த கோஎஃபிஷியன்ட்டு ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ யூ ஹவ் ஃபவுண்ட் x2, அந்த x2 எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணினா யூ நோ த வேல்யூ ஆஃப் x1. ஸோ அந்த பாயிண்ட் பி வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் பாயிண்ட் பி. இப்போ நம்ம அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கிறோம். எது கார்னர் பாயிண்ட்ஸு, இந்த ஓஏபிசி இந்த கார்னர் பாயிண்ட்ஸை எடுத்து எழுதிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இது கொஸ்டினில் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்லேயே இதில் x1 x2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ வென் யூ சப்ஸ்டியூட் யூ ஆர் கெட்டிங், இப்போ ஃபஸ்ட்டு ஓக்கு 00 போட்டிங்கன்னா நமக்கு இங்கே என்னென்னு கிடைக்கும், அந்த வேல்யூ வந்து 0, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0. அடுத்தது ஏவோட வேல்யூ கார்னர் பாயிண்ட் ஏ 3,0. ஸோ x1 3 y1 x2 0 சப்ஸ்டியூட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் த வேல்யூ 120. ஸோ இந்த மாதிரி பி அண்ட் சி இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அந்த பி சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ யூ ஆர் கெட்டிங் த கிரேட்டர் வேல்யூ, அந்த வேல்யூ வந்து 230 அப்படின்னு கிடைக்குது. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னா
இட் அக்கர்ஸ் அட் த பாயிண்ட் பி 2, 3. அப்போ சொல்யூஷன் செட்டு அந்த பாயிண்ட் பியில் வரக்கூடியது. எக்ஸ் ஒன்னோட வேல்யூ 2, தென் எக்ஸ் டூவோட வேல்யூ 3. அப்புறம் மேக்ஸிமம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இட் இஸ் கிவன் ஆஸ் 2, 13. ஸோ இங்கே எம்ஏஎக்ஸ் மேக்ஸிமம் போடுறப்போ இஜெட் வந்து மேக்ஸிமமாக நமக்கு அதனோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 2, 30 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ தேங்க்யூ, வி சீ த நெக்ஸ்ட் வீடியோ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.